தனக்கு வரமா கிடைச்ச குழந்தைக்கு பெயர் சூட்டுகளா நடத்த முடிவு பண்ணார். அதுக்காக நல்ல பிரம்மாண்டமா ஏற்பாடு செஞ்சிருந்தார். மணிமாலையுடன் இருக்கும் இந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டுகிறேன். அத்துடன் நம் பந்தள இளவரசருக்கு ஐயப்பன் எனும் நாமத்தையும் சூட்டுகிறேன். அங்கிருந்த எல்லாரும் பந்தள ராஜ்யத்தை ஆள இளவரசர் கிடைச்சிட்டாருன்னு சந்தோஷத்துல இருந்தாங்க. ஆனா அந்த அமைச்சர் மட்டும் சந்தோஷமாவே இல்லை. வாரிசு இல்லாததால மன்னனுக்கு அப்புறம் ஆட்சியை நம்ம கைப்பற்றலாம் நினைச்சிட்டு இருந்தாரு. மணி முத்து கழுத்தி தவழ்வதால் மணி கண்டனாமம் முகம் கண்டு முழுமதியும் நேரில் வந்து வாழ்த்தும் பொன்னென்ன பொருளென்ன ஐயன் முன்னே எது ஒன்றும் ஈடில்லை இவனுக்கிங்கே பொன்னென்ன பொருளென்ன ஐயன் முன்னே எது ஒன்றும் ஈடில்லை இவனுக்கிங்கே மலர் பாதமே பட்டாலுமே துயர் யாவுமே விட்டோடுமே ஐயன் வந்தான் ஆனந்தமே கலி காக்கும் ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது பம்பை நதியோரம். இந்த தெய்வ குழந்தை பந்தளத்துக்கு வந்த நேரம் மகாராணி கோப்பெருந்தேவி ஒரு ஆண் குழந்தை ஒன்ன பெற்றெடுத்தாங்க. மணிகண்டனுக்கு கல்வி கற்கும் காலம் வந்துவிட்டது. அவனை குருகுலத்திற்கு அனுப்ப வேண்டும். சேர்க்கும் நம் வாழ்வினையே கண்ணுக்குள் நின்றாடும் கருணை கடலே என்னாலும் கரை சேர்க்கும் நம் வாழ்வினையே வினை தீர்த்திடும் வில்லாளனை மனம் போற்றுது என்னாலுமே ஐயன் வந்தான் ஆனந்தமே காக்கும் ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது பம்பை நதியோரம். இந்த மணிகண்டன் ஒரு சாதாரண பாலகனாக இருக்க முடியாது. இவர் ஒரு அவதார புருஷனாகத்தான் இருக்க வேண்டும். இவருக்கு குருவாக இருந்து கல்வி கற்றுத் தருவது நான் செய்த பூர்வ புண்ணியம். மணிகண்டன் குருகுலத்திலேயே சிறந்த மாணவனா இருந்தார். கல்வி வீரம் விவேகம் எல்லாத்திலுமே சிறந்த மாணவரா இருந்தார். Thank you.
இந்த பரிசு பொருட்களை தவிர குரு தட்சணையாக வேறு ஏதாவது வேண்டுமென்றால் கேளுங்கள். மணிகண்டா, எனக்கு தாங்கள் கொடுத்த இந்த பரிசு பொருட்களுக்கு நன்றி. ஆனால் இவைகளின் மீது எனக்கு பற்றில்லை. என் மனதை ஆறாத துயரம் ஒன்று மாட்டுகிறது. அதை தாங்கள் தான் போக்க வேண்டும். குருவே, தங்கள் மனதை ஆட்கொண்டிருக்கும் துயரம் என்ன என்பதை நான் அறிவேன். அந்த துயர் துடைக்கும் சரியான தருணமும் இதுவே. பிறவியிலேயே வாய் பேச முடியாத தங்களுடைய மகனை என் முன்னே அழைத்து வாருங்கள். நான் சொல்லாமலேயே என் மனக்குறையை அறிந்து கொண்டாரே. இதுதான் கடவுளின் சித்தமோ? இந்த அற்புத செயலை நிகழ்த்திய நீங்கள் சாதாரண மணிகண்டன் அல்ல. நீங்கள் யார்? நீங்கள் யார் ஐயனே? தங்கள் கணிப்பு சரியானதுதான் குருவே. ஒரு அசுர சம்ஹாரத்தை நிகழ்த்தி தீமையை அழித்த இந்த கலியுகத்தை காக்கவே நான் அவதரித்துள்ளேன். இந்த ரகசியம் தங்களுக்கு மட்டுமே தெரிந்ததாக இருக்கட்டும் குருவே. என்னுடைய அவதார நோக்கம் முடிந்த பிறகு என்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு உத்திர நட்சத்திரமாக நான் காட்சி அளிப்பேன். இதுவே நான் தங்களுக்கு தரும் குரு தட்சணை. வருகிறேன் குருவே. குருகுல பயிற்சி முடிஞ்சு அரசவைக்கு கிளம்பினாரு மணிகண்டன். அவரை வரவேற்கிறதுக்காக அரசரும் எவ்வளவு வளர்ந்து விட்டான், இத்தனை அழகாக இருக்கின்றான். அறிவுக்கு மட்டும் பஞ்சமா என்ன? என் கண்ணீர் பட்டுவிடும் போல் இருக்கின்றதே. அப்படிதான் ஆச்சு. விதியோட கண்ணு பற்றுச்சு. காரணம், அரசி பெத்தெடுத்த ராஜராஜன். இத கவனிச்ச அமைச்சர் எப்படியாவது பிரச்சனையை உண்டு பண்ணலாம்னு நினைச்சாரு. அம்மா, மன்னர் பதவிக்கு ஆசைப்பட்ட அமைச்சர் ஐயப்பன் வந்ததால
அவரோட ஆசையில மண்ணு விழுந்துருச்சு. இனி என்ன நடந்தாலும் ஐயப்பன் இளவரசன் ஆகக்கூடாதுன்னு இவர் முடிவு பண்ணார். அதுக்காக ஒரு திட்டம் போட ஆரம்பிச்சார். ஐயப்பனை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்காக ஐயப்பன் குடிக்கிற பாலில விஷத்தை கலந்துட்டார். இது தெரியாம ஐயப்பனும் அந்த பாலை எடுத்து குடிச்சிட்டார். அந்த விஷம் கலந்த பாலை குடிச்சதையும் மணிகண்டன் மயக்கம் அடைஞ்சிட்டாரு. உடனே அரசர் ஐயப்பனை காப்பாத்துறதுக்காக நிறைய வைத்தியர்களை இங்கு வர வச்சார். எவ்வளவோ முயற்சி செஞ்சு அவங்களால ஐயப்பனை காப்பாத்த முடியல. அந்த நேரத்துல சிவபெருமான் மருத்துவர் ரூபத்துல வந்தார். சிவபெருமான் கழுத்தில் இருந்த நாகப்பாம்பு மணிகண்டனோட உடம்புல இருந்த விஷத்தை உறிஞ்சி எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஐயப்பன் உயிர் பிழைச்சிட்டார். எந்த திட்டமும் முறியடிக்கப்பட்டு விட்டது. நான் வேறு ஒரு திட்டத்தை யோசிக்கிறேன். இதுக்கடையில மன்னர் ராஜசேகரன் ஐயப்பனுக்கு இளவரசனா பட்டம் சூடணும்னு நினைச்சாரு. ஆன்றோர் பெருமக்களே, நான் ஓய்வு பெறும் காலம் நெருங்கி விட்டது என்பது தாங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றே. ஆகவே மணிகண்டனுக்கு பட்டத்து இளவரசராக முடிசூட்ட ஏற்பாடு செய்திருக்கிறேன். அப்பொழுதுதான் சிறிது காலத்திற்கு பிறகு அவர் மன்னராக அரியணை ஏற ஏதுவாக இருக்கும். இதுதான் நல்ல சந்தர்ப்பம் நினைச்ச அமைச்சர் மகாராணியோட மனச மாத்த முடிவு பண்ணார். வணங்குகிறேன் மகாராணி. என்ன அமைச்சரே, எந்த நேரத்தில்? தங்கள் அனுமதியின்றி அந்தப்புறத்திற்கு வந்தமைக்கு என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். விஷயம் சற்று விபரீதமானது. அதனால்தான் இந்த நேரத்தில் இங்கு வரவேண்டியதாயிற்று. இருக்கட்டும், அப்படி என்ன விஷயம் அமைச்சரே? சில காலமாக தங்கள் மனதை உறுத்திக் கொண்டிருக்கும் சங்கடத்தை நான் அறிவேன். இனி இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு உங்களுக்கென்று பிறந்த மகன்தானே உண்மையான அரச வாரிசு. அவனையன்றி வேறு யாரும் உரிமை கொள்வது என்ன நியாயம்? ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள், நான் வருகிறேன் மகாராணி. தனக்கு பிறந்த ராஜராஜன் தான் இந்த பந்தள ராஜ்யத்துக்கு மன்னனாகணும்னு முடிவு பண்ணாங்க. 12 வருஷம் வளர்த்த ஐயப்பனை பத்தி அவங்க நினைக்கவே இல்லை. தம்பி, ஐயப்பன் அரசனானால் நாட்டு மக்கள் என்ன என்ன சொல்லுவார்கள்? சொந்த மகனருக்கு வளர்ப்பு பிள்ளையை அரியணையில் ஏற்றிய பாதகி என்று ஏச மாட்டார்களா? ஊர் உலகம் என்னை தூற்றாதா? ஆம், இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது. என் மகன்தான் அரசாள வேண்டும். இதை பற்றி மன்னரிடம் பேச வேண்டும்.